like a Hellcat. Hello friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோ தெரிஞ்சிருக்காது YouTube சேனல் எப்படி கிரியேட் பண்றத பார்க்க போறோம். YouTube சேனல் எப்படி கிரியேட் பண்றது அது எப்படி எல்லாமே நேம் செட்டிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள हेलो फ्रेंड्स நம்ம இன்னைக்கு எப்படி ஒரு YouTube சேனல் கிரியேட் பண்றதா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு Gmail ID கிரியேட் பண்ணி வெச்சிடணும். Gmail ID கிரியேட் பண்ணிட்டீங்கனா லிவ் இட். Gmail ID கிரியேட் பண்ணாதவங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் YouTube குள்ள போய்க்கோங்க. YouTube குள்ள போயிடு உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இதுல வந்து நோ தேங்க்ஸ் னு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஏ சிம்பல் காமிக்கும். உங்க பேர் என்ன போட்டுக்கீங்களோ அது காமிக்கும். நீங்க வந்து அது ரைட் சைடு டாப்ல காமிக்கும் அந்த ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Would you like to அந்த ஐகானை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி உள்ள போய்டோம். அதுக்கு அப்புறம் உங்க பேர் போட்டு அந்த Gmail ID இங்க இருக்கும். பாத்தீங்களா என் Gmail ID இங்க இருக்கு. நீங்க யுவர் சேனல் னு செலக்ட் பண்ணிக்கோங்க. யுவர் சேனல் தரது யுவர் சேனல் அந்த யுவர் சேனலை கிரியேட் இந்த மாதிரி போட்டு Would you like to introduce yourself? Use YouTube as அது வந்து யூடியூப்ல என்ன பேர் போடுறீங்க அப்படி கேக்குது. நம்ம வந்து கிரியேட் சேனல் அப்படினு கொடுத்துறோம். How about some animal sounds? Can you do a red create wolf? சேனல் னு கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு உள்ள போய்டும். இந்த மாதிரி உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். நீங்க வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் மேல இருந்து இப்படி கீழே தள்ளினீங்கனா உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகிடும். ரிஃப்ரெஷ் ஆனவுடனே இந்த மாதிரி காமிக்கும். நீங்க எடிட் சேனல் இங்க இருக்க எடிட் சேனல் அது நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு உங்கள் சேனல் நேம் உங்கள் சேனல் நேம் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரூல்ஸ் 3 நேம் சேஞ்சஸ் அலவுட் எவ்ரி 90 டேஸ். ஒரு 3 மந்த்ஸ்க்கு 3 டைம்ஸ் தான் 3 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு வந்து 3 டைம்ஸ் தான் நேம் சேஞ்ச் இது தருவாங்க. நீங்கள் வந்து 3 டைம்ஸ்க்கு மேலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேம் சேஞ்ச் ஆகாது. இப்போ வந்து நான் வந்து என்ன போடுறேன்னா ஹாய் ஹாய் சேனல் அப்படின்னு போயிடுறேன். ஹாய் சேனல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போது இதுதான் என் சேனல் நேம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஹாய் சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி மாட்டோம். ஆட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு காமிக்கும். ஆட் டிஸ்கிரிப்ஷன்னா இப்போது நம்ம சேனலில் நம்ம வந்து அபவுட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணிங்களா உங்களுக்கு அபவுட்டில் இந்த மாதிரி தான் காமிக்கும். இப்போ அங்கே என்ன டைப் பண்ணுறீங்கன்னோ அந்த சேனல் நம்ம போய் பார்த்தோன்னா அபவுட்டில் இதுதான் காமிக்கும். இப்போ நான் வந்து சூப்பர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். சூப்பர்னு அப்படி டைப் பண்ணுறேன். சூப்பர் போட்டு ஸ்மைலி ஃபேஸ் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி போட்டேன். டிஸ்கிரிப்ஷன் போயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரைவசி கீப் ஆல் மை சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த வந்து சப்ஸ்கிரைபர்ஸை ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க. உங்களுக்கு ஆன் வேணும்னா ஆனில் பண்ணிக்கோங்க, ஆஃப் வேணும்னா ஆஃபில் பண்ணிக்கோங்க. That's your அதுக்கப்புறம் கீப் ஆல் மை சேவ்டட் பிளேலிஸ்ட்டு ப்ரைவேட் உங்கள் சேவ்டட் பிளேலிஸ்ட் ப்ரைவேட்டாக வச்சுக்கணும்னு கேட்குறாங்க. நீங்கள் ப்ரைவேட்டாக வைக்கணுன்னா ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம். இல்லை பப்ளிக்காக கூட நீங்கள் அதை ஆஃப் பண்ணிங்கன்னா பப்ளிக்காக போய்டும். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து அபவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்கும். யுவர் சேனலில் போயிடலாம். உள்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைடில் எப்படி தள்ளிட்டு வந்தீங்கன்னா அபவுட்டில் நம்ம டைப் பண்ண சூப்பர் அப்படின்னு போட்டால் ஒரு ஸ்மைலி ஃபேஸ் இருக்குது. வந்து வீடியோஸில் போனீங்கன்னா க்ரியேட் வீடியோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட வீடியோ க்ரியேட் அ ஷார்ட் கோ டு கோ லைவ் அப்படின்னு கேட்கும் இந்த ஆப்ஷன்ஸ்லாம். இல்லைன்னா நீங்கள் இங்கே கீழே எங்கே தெரியுது ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் அது கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு இதாகும். இப்போ வந்து இன்னொரு வாட்டி எடிட் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வெளியே வந்துடுங்க. ஒர்க் கைஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கிறதாக. ஒர்க் கைஸ், இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோ இல்லைனா டிஃபரன்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.